மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாட்டம், மீனோட நாசமா இல்ல மீன்காரங்க மேல நாசமானு தெரியல. இவன் மூஞ்சி மொழியும் பாரு, மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. எங்களைய குளிக்காதவங்க சொல்ற, மனுஷ செத்த அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோச்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம். எங்க செருப்பு பொண்ணுக்கு நல்லா வீண வாசிக்க தெரியும் சொன்னாங்க. பொண்ணு பத்து வரலி வாசிப்பா, இந்த வரல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பாட்டு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சவதம் போட்டேன். வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன். வாங்க, ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிருக்கேன். கைய காட்டுங்க. ஏண்டா பொந்துவையா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கைய காட்டுங்க, சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்பு படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம். மீனத்துக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி. கன்னியில ராகுவும் கேதும் அதிசயமா ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும். இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன தமிழ்நாட்டுல வந்து தமிழ் பேசுவோய்? Don't touch me. I don't like anyone touching me and kissing me. அக்கா என்ன சொல்லுது? அக்கா வே கிச்சு மிச்சு மட்ட கூடாது சொல்லுது. இல்லக்கா. You bloody boatman. Yeah. You bloody fisherman. Yeah, yeah, yeah. You bloody idiots. Yeah, 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 yeah. என்னடி டச்சி புச்சி இச்சி கிச்சு? பொண்ணு ஊடுதா வந்துருச்சே, சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுதே. ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சே, அந்த பொண்ண சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா, தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. டேய் என்னடா வாசல்லயே பயப்படுறாங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயங்கள விடா. வணக்கங்க. வணக்கம். 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 நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். பொண்ணோட அம்மா இவரு தாமா மாப்பிள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வர. அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இதுவரைக்கும் வந்த மாப்பிள எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிளையாவது நல்லபடியா அமையணுமேனு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வர்றோம். இவன் நடுக்கோடு வேற இவர் தான் அப்பா.
எங்க தாத்தாவு தாத்தா சொல்லிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படி ஒண்ணு மாட்டிருச்சு. வாயிருக்கு மூக்கு இருக்கு கண்ணு இருக்கு, இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணி இல்லாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடற்கண்ணியோட. எந்திரிச்சு உட்காந்துருச்சு, பயமா இருக்கு. அங்க பாருங்கடா, கோவிந்த விவசாயம் பண்றான். நீ கஷ்டமந்தா தீருனரோ அண்ணோ தெலுங்கண்ணா ஜலப்பட தோப்பட எட்ல கட்டுக்கோ. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல, விவசாயம் பண்ற. ஏண்டா பீச்சில வந்து ஏறு விடுறியா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அரே நீ துட்டு குடுத்து வாங்கச்ச சுவாமி. நீ இதுவரைக்கும் எவங்கிட்டே ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அவர்கிட்ட வாங்க சுவாமி. நீ எவங்கிட்ட வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கினாத்தான் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அவன் இந்த மாட்டினா பின்னிடுவான். அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. அம்மா வணக்கம். இந்த பொம்பளைங்க துணிலாம் எங்க கிடைக்கும்? ஏன் கிடைக்கிறீங்க? இது பொம்மைங்க. பொம்மை சரியா? ஏங்க இந்த பொம்பளைங்க துணி? ஓஹோ, இங்க இங்க ஆம்பளைங்களுக்கு. அப்ப பொம்பளைங்களுக்கு அங்க. இந்த அம்மாவோட அளவுக்கு துணி எடுங்க. நல்லா இருக்கு. அது எடுங்க. ரெண்டு மூணு எடுங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. எடுக்கலாம் எடுக்கலாம் நிறைய. அக்கா இந்த பார், துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த துணி இருக்கட்டும். முதல்ல அங்கே அவங்க அரையும் குறையமா நிக்கிறாங்க, போய் பாரு. அரையும் குறையமா? ஆமாப்பா, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீ போய் பாரு. கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. டேய் பார்க்காதீங்க, போடா போங்கடா. நான் மறைச்சுக்கிறேன், போங்க. வாங்க வாங்க. ஐயோ டேய் போங்கடா. டேய் ஐயா, நீங்க வாங்க நீங்க வாங்க. என்னங்க இதெல்லாம், இப்படி எல்லாம் போய் வெளியே நிக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட துணியெல்லாம் போட்டு நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன, இந்த பாருங்க, உங்க கல்லங்கப்பட இல்லாத மனசு புரிஞ்சுக்காம பாக்குறவங்க பேசுவாங்க. ஐயோ Ha 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 ha